எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவா சமையல். இன்னைக்கு வந்து என்னோட ஆயா வந்து டர்க்கி கோலா உருண்ட குழம்பு ஃப்ரையும் செஞ்சு காமிக்க போறாங்க. வாங்க பார்க்கலாம். 2 பவுண்டு டர்க்கி 1/2 கிலோ இருக்கும். வான் கோழின்னு சொல்லுவாங்க, கடையில் அப்படியே அரைச்சே விற்கிது. நாங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்து செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன். 10 பச்சை மிளகா மிக்சி எல்லாத்தையும் போட்டுறேன். 10 பூண்டு, 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம், 3 ஸ்பூன் பொட்டுக்கடல, 2 ஸ்பூனு சீரகம், 2 ஸ்பூனு சோம்பு, 2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனாக இருக்குது, பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு மிளகு, 10 மிளகு, சின்ன கப்புக்கு 1 கப்பு தேங்காய் பூ, இதான் தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கணும். நான் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். வந்து 10 பச்சை மிளகான்னு சொல்லிட்டேன் தெரியாமல், சாரி, வரமிளகா 10 மிளகா போட்டிருக்கேன். 1 துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிங்க, அதோட அரைக்கும்போது 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தர்க்கியில் போடுறேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், உப்பு 1/2 ஸ்பூனு, இதுக்கு 1/2 ஸ்பூன் போட்டுங்க, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் அதில் போட்டு பிணையிறதுக்கு. எல்லாத்தையும் நான் பிணைஞ்சிட்டு குழம்பு வைக்க கூட்டி வைக்கிற உங்களுக்கு காமிக்கிறேன். டர்க்கி ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக அப்படி உருட்டி போட்டு வறுத்துக்கலாம். அதில் எண்ணெய் வறுத்த எண்ணெயிலே அப்புறம் குழம்பை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் வேஸ்ட்டாக போகாமல் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து குழம்பை தாளிக்க வச்சுக்கலாம். அதை வறுத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இந்த அளவுக்கு வந்தாலும் எடுத்துகிட்டேன். சிக்கன்லேயும் பண்ணலாம், மட்டன்லேயும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அது 3 ஸ்பூன் அதுலேருந்து எண்ணெய் எடுத்து ஊற்றிருக்கேன். இதை சோம்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கருவேப்பிலை பூ 1 பட்டை இலை, இலையும் பூ 1 பட்டை 3 போட்டுக்கேன் தாளிக்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி 1 தக்காளி போடுறேன். தக்காளியோட டொமேட்டோ பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். சிக்கன் அதுங்க குழம்பு மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் அரைச்சி வச்சிருக்கோம், வீட்டில் அரைச்சி வச்சிருக்க சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டு இந்த அளவுக்கு 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு 1 புளி, சின்ன குட்டி ரொம்ப குட்டியாக கொஞ்சம் சின்ன எலுமிச்சம்பழம் அந்த அளவுக்கு இதாக இருக்குது, அந்தளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஊற்றிடுவோம். அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு உப்பு, மிளகு 1 ஸ்பூன் போட்டேன். 1 ஸ்பூன் இப்போ 1 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்துருச்சு. அந்த கோலா உண்டே உருட்டி உருட்டி அதுக்குள்ளே போடுறேன். உருட்டி 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் 10-15 நிமிஷம் கூட வேகலாம். வேகட்டும், அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கோலா உருண்டை போட்ட பிறகு நல்லா சாந்திரும், ரெடி ஆயிருச்சு. வறுவல் ரெடி ஆயிருக்கு. யாழினி வாடா சாப்பிட்டு பார்க்கலாம். யாழினி சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லு, டேஸ்ட் எப்படி இருக்கு?